ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுபாஷ் ஹியர். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப் கிளப் ஹவுஸ். ஸோ இந்த கிளப் ஹவுஸ் ஆப்ல அப்படி என்ன இருக்கு அண்ட் அதில் இருக்க விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அண்ட் இதில் செலிபிரிட்டிஸ் கூட இன்டராக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலும் அண்ட் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேரும். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கிளப் ஹவுஸ் ஆப் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டாக் ஷோ அப்படிங்கிற ஒரு பேரில் 2019 மார்ச் மாதம் iOS வெர்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 2021 ஜனவரி மாதத்துலேருந்து அந்த வேலைகளை ஆரம்பித்து கடந்த மே மாதம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி 10 தான் இந்த ஆப்போட ரீச் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு 4 அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஆப்பில் மெம்பராக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் லிங்க் அமைச்சா தான் அந்த ஆப்பை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இவங்களோட லோகோ அதாவது அந்த ஐக்கன் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அப்படிங்கிறது பெர்மனண்டா இல்லாம உலகம் ஃபுல்லா இருக்கிற சோசியல் சேஞ்ச் லீடர்ஸ் ஒவ்வொருத்தவங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதா இவங்களோட அந்த லோகோவோட கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கிறவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்த ட்ரியூ கட்டோக்கா அப்படிங்கிறவங்க, அதாவது 2012 வேர்ல்டு எக்கனாமிக் போரம்ல இருக்கிற ஒரு யங் குளோபல் லீடர் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கிற 8th ஒரு மெம்பர் அண்ட் கரண்டாக இவங்களோட பிக்சர் தான் ப்ரொஃபைல் பிக்சராக அந்த ஆப்புக்கு இருக்கு. இந்த கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சாட் ஆப், அதான் இதோட கான்செப்ட். அந்த மெசேஜ் பண்ணுற விஷயங்கள்லாம் அதில் கிடையாது. இன்ஸ்டாகிராம் மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துறது, ஃபாலோவர்ஸ் ஃபாலோவிங் அதெல்லாம் இருக்கு. அதை தவிர இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். யாருனாலும் ஒரு ரூம் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் வந்து பேசலாம். அதில் ஆயிரக்கணக்கானோர் அந்த ரூம்குள்ளே வரலாம். இதுல 3 செக்ஷன் இருக்கு இந்த ரூம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயம், இன்னொன்று ஃபாலோட் பை ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது அண்ட் அதர்ஸ் இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி 3 செக்ஷன் இருக்கு. இந்த ரூமை கிரியேட் பண்ணாம தான் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் இவங்க தான் அந்த ரூம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் மற்ற செக்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அலோவ் பண்றது, ஐ மீன் அந்த ஸ்டேஜ்ல அலோவ் பண்றதா இருக்கட்டும் அண்ட் மற்ற விஷயங்கள் டாபிக் எடுத்து பேசுறது எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் மற்றவங்களை அந்த ஸ்டேஜ் வந்து ரிமூவ் பண்றதா இருக்கட்டும் அண்ட் மியூட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ரூம்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஓப்பன் ரூம்ஸ் இருக்கு, அதுல யாருனாலும் ஆயிரக்கணக்கில் வந்து கலந்துக்கலாம். அண்ட் சோசியல் ரூம்ஸ் அப்படிலாம் இருக்கு, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கிரியேட் பண்றவங்க ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க அலோவ் பண்றவங்க மட்டும்தான் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்க இன்னொரு நாளைக்கு ஷெட்யூல் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலேயும் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அட்வான்ஸான ஒரு கால் அவுட்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல 3 ரூம் வெற்றிகரமா ஹோஸ்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரூம்ஸ் விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டிவிட்டியோட நல்ல ஒரு ரீச் ஆச்சு அப்படின்னா யூடியூப் மாதிரி இதுலயும் மானிட்டைசேஷன் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஆப்போட அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது பிரசன்டேஷன் பண்ணணும் சில பேர் நினைப்பாங்க, பட் அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும். அவங்களே ஒரு ரூம் கிரியேட் பண்ணி ஒரு ஹோஸ்ட்டாக எடுத்துட்டு அந்த டாபிக்கை பற்றி பேசலாம். அண்ட் கண்டிப்பாக அதில் வந்து பேச தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, பேச தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த பேச தெரிஞ்சவங்கிட்டருந்து நம்ம நிறையவே கற்றுக்கிட்டு நம்மளும் நம்மளோட அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கலாம். அண்ட் சோஷியல் அவேர்னஸ் சில விஷயங்கள் மற்றவங்க பேசும்போது தெரியும். அண்ட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் பார்த்தீங்கன்னா மெசேஜை விட ஆடியோவை சொல்லும் போது அழுத்தமாக அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆப்போட ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாபிக்ஸில் ரூம்ஸ் இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக அந்த ரூம்ஸ்லாம் செக் பண்ணலாம். மியூசிக் சம்மந்தமான ரூம் இருக்கும், டான்ஸ் சம்மந்தமானது, அண்ட் இப்போ நடக்கிற அந்த கரண்ட் இஷ்யூஸ் பற்றினது, கோவிட் பற்றினது, ஒரு ஃபிலிம் பற்றின விஷயங்கள், அண்ட் வெட்டி பேச்சும் நிறையவே இருக்கும். நான் ஒவ்வொரு ரூமும் பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருந்துச்சு. சில இதில் சில பேர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேச மாட்டாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2K சாங்ஸ் வர்சஸ் 90 சாங்ஸ் சொல்லி ஒருத்தங்களா பாடிக்கலாம் இருந்தாங்க ஒரு ரூம்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே டைரக்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணாதான் நம்ம அந்த ஆப்பை வந்து பக்கவாக யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். பட் இந்த ஆப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க பேச விரும்பல அப்படின்னா ஒரு லிசனராக ஜஸ்ட் அந்த ரூம்குள்ளே போய் நீங்க மொபைல வச்சுட்டு உங்க நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அவங்க பேச அந்த விஷயங்களை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இந்த ஆப்ல இல்லை. இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் கூடலாம் கண்டிப்பா பேசலாம். போன வருஷம் வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எலான் மஸ்க், மார்க் சுகர் பெருங்கவங்கலாம் வந்து சில ஈவெண்ட்ஸ்ல கலந்துகிட்டு கான்வர்சேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு நல்ல ஒரு ரீச் கொண்டு போயிருக்கு வெளிநாடுகள்ல. இப்பவே பாத்தீங்கன்னா நான் சில ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க சில பிரபலங்கள், அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் வியூ தான் வந்து நானே அவர்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட்
மற்ற சீரியல் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ்லாம் வந்து அங்கே இருந்த சில ரூம்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ இப்போதான் மக்கள் படையெடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக பேச முடியுது. ஸோ இன்னும் பெரிய கூட்டங்கள் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் யாரும் இருந்தாங்கன்னா தேடி போய் அவங்ககிட்ட இப்போவே பேசியிருக்கேன். மற்ற சோசியல் மீடியா ஆப்பில் வந்து அவங்களை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இந்த ஆப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். இதில் நடக்கிற ஒவ்வொரு ரூம் ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியல. ஃப்ரீ டைமில் பார்க்குறது ஓகே, பட் அதே ஒரு சில நேரங்களில் நம்ம அடிக்டிவ் ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு வருது. பர்டிகுலராக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், அவங்க அடிக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெட்டி பேச்சினாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல விஷயங்களே பேசிட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து சில பேர் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை நல்லா இருக்கிற அந்த ரூம்ஸை வந்து குப்பையாக்குறதுக்கும் சில பேர் தப்பான விஷயங்களும் பேசலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அந்த ரூம் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஓமன், ஜோர்டன், சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லை, அண்ட் புல்லிங், ரேசிசம், ஹராஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் இதனால் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு இந்த ஆப்பை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எஜிப்ட் நாட்டில் பார்த்தீங்கன்னா டெரரிசம்லாம் இந்த ஆப் மூலமாக வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்பாட்டிஃபை, ஸ்லாக், டெலிகிராம் போன்ற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் ஒரு பெரிய போட்டியாக கருதுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்விட்டர் ஸ்பேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஆப்ஸும் இந்த மாதிரி ரூம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா இவங்களை விலை பேச ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, பட் அந்த பேச்சு தோல்வியில் முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இது ஒரு நான் ப்ரொமோஷனல் வீடியோ தான். இந்த ஆப்போட இன்விடேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா என்கிட்ட பர்சனலாக கேளுங்க, ஆர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எந்த டாபிக் பேசணும், எந்த டாபிக் கேட்கணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் கிளப் ஹவுஸ் ஆப் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப் ஹவுஸ் ஆப்பை பற்றின குழப்பங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.